இப்போ வந்து இப்போ மறுபடியும் மீண்டும் தலைப்பு செய்திகள் ஸ்மைல் பண்ணி படிச்சுட்டு மூணு தலைப்பு செய்தி மறுபடியும் படிச்சுட்டு இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு வணக்கம் அப்படி சொல்லிட்டு ப்ராம்ப்டே பார்ப்பீங்க. ஓகேவா, ரெடியா? அதுல எதுவும் டவுட் இல்லையா? ஓகே, குட். போலாமா? சைலன்ஸ். நடுவில் நீ எதுவும் பேசக்கூடாது. ஆர்டர் சார். ரோலிங் சார். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஜோ பைடன் துணை உதவியாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் நியமனம். இந்தியாவில் தொடரும் கொரோனா பாதிப்பு. புதிதாக 14,989 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் நிலுவை விவரங்களை அளிக்க கூட்டுறவுத்துறை உத்தரவு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.